எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ ஏப்ரல் மே மாதத்தில் நிறைய பேருக்கு பெரும்பாலும் சளி பிடிச்சிருக்காது, காய்ச்சல் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்திருக்காது. ஏன்னா அது சம்மர் சீசன். அந்த சம்மர் சீசனில் வைரஸ்லாம் அந்தளவுக்கு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் இப்போ வந்து மழைக்காலம், அப்பப்போ மழை பெய்யுது. ஸோ இப்படி பெய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வைரஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது, ஒருத்தர் திரண்டு ஒருத்தருக்கு ஈஸியாக பரவுறதுக்கு. ஸோ இந்த வைரஸ்னால தான் நிறைய சளி பிடிக்கிறது, காமன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சளி தொந்தரவுகள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. சில பேருக்கு இது காய்ச்சலோடு சேர்ந்து வருது. ஸோ ஆரம்பத்தில் வந்து எந்த ஒரு சளிக்குமே காய்ச்சலுக்குமே நம்ம சொல்றது முதல் இரண்டு நாட்களுக்கு நம்ம வந்து சாதாரண வீட்டு வைத்திய முறைகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கேட்கலன்னா அப்படின்னா வேணா நீங்க மூணு நாள் கழிச்சும் ஃபீவர் குறையில ரொம்ப அதிகமாக இருக்கு சளிங்கும் போது தான் நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய வீட்டு வைத்திய முறை என்னவா இருக்கும்னா, முதல் இரண்டு நாட்கள்ல நம்மளோட ட்ரெடிஷ்னலான சில மருந்துகள் இருக்கு இல்லையா, அதாவது பூண்டு. இந்த பூண்டு வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். பூண்டு, அதுக்கப்புறமா மஞ்சள், அப்புறம் இஞ்சி, அப்புறம் நம்மளோட லெமன் எலுமிச்சை, கூடவே கொஞ்சம் தேன். ஸோ இந்த ஐந்து விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது இதில் மெயினாக இந்த பூண்டு, மஞ்சள், இஞ்சி இது எல்லாமே வந்து எலுமிச்சையெல்லாம் அசிடிஃபை பண்ணும். நம்ம சிஸ்டம் வந்து அமிலத்தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்தும். நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகும் போது இந்த சளி, இருமல், இந்த வைரஸ் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இந்த பொருட்களுக்கு உண்டு. இதை வச்சு இஞ்சி கஷாயம் செஞ்சு குடிக்கிறவங்க இருக்கிறீங்க, பூண்டு மஞ்சள் இஞ்சிலாம் யூஸ் பண்ணி சூப் வச்சு குடிக்கிறவங்க இருக்கீங்க. நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படி செய்யணும்லாம் சொல்லக்கூடிய சமையல் டிப்ஸ் இங்கே நான் சொல்ல போகிறது இல்லை. பட் உதவக்கூடிய இந்த சளி இருமல் காலத்தில் உதவக்கூடிய விஷயம் இது. ப்ளஸ் நம்ம வந்து சளி பிடிக்கும்போது இன்னொரு விஷயம், வாய் கொப்பளிக்கணும். சுடுதண்ணியில் உப்பு போட்டு சாதாரண கல்லுப்பு போட்டு கரைச்சி அதுவுமே காலையிலையும் மாலையிலையும் வாய் நல்லா கார்கல் பண்ணுங்கள். கூட இந்த மாதிரி ஒரு கன்காக்ஷன், ஏதாவது ஒரு வீட்டு வைத்திய முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பத்திலேயே இது நல்லாவே கேட்கும். சளி கொஞ்சம் கட்டியாகும், கட்டியாகி மெதுவாக வெளியே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஆனால் உங்களுக்கு வந்து சிம்டம் குறையுதா, காய்ச்சல்லாம் எதுவும் இல்லை, ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ காய்ச்சல்லாம் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் டாக்டர்கிட்ட வரவே தேவையில்லை. இந்த மாதிரி வீட்டு வைத்திய முறை வச்சு சரி பண்ணிக்கலாம். ஆனால் சளி அதிகமாயிட்டு போகுது, காய்ச்சல் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, டாக்டர்கிட்ட வந்துடணும் மூணு நாள் கழிச்சு. ப்ளஸ் நானே வந்து நம்ம நுரையீரலுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம நுரையீரலை பாதுகாக்கும், என்னென்ன மருந்துகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத கொடுத்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதையுமே இந்த லிங்க் இங்கே கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ சளி இருமல் அப்படின்னு வரும்போது என்ன வீட்டு வைத்திய முறைகள்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இந்த காலத்தில் சளி இருமல் அதிகமாக வரக்கூடிய காலத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.